மஞ்சுநாத சுவாமி கோவிலில் வந்து தரிசனத்தை சிறப்பாக முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க இப்போ அடுத்து வந்து குக்கி சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு போகலான்ட்டு போயிட்டுருக்கோம் நைட்டு ரொம்ப லேட் நைட் ஆனதுனால அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணி மார்னிங் வந்து சாமியை பார்க்கலான்ட்டு இருக்கோம் அந்த சுவாமியோட ஆள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் மங்களூருக்கு அருகே இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அடர்ந்த காட்டில் வந்து குமாரமலைன்னு ஒன்று இருக்குது அந்த மலையில் வந்து குக்கி சுப்பிரமணியம் அப்படிங்கிறது ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் தான் இந்த திருத்தலை வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்தாவே தெரியும் இது வந்து வந்து நான் எடுத்த இந்த இடத்துல டெம்பிள்ஸ் இவ்வளோ பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாமே இருக்கு முடிஞ்ச நீங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க இப்போ இந்த தல வரலாறு பற்றி பார்க்கலாங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கர்நாடக மாநிலத்திலையும் நம்ம முருகரை கொண்டாடுறாங்க தமிழ்நாட்டில் அறுபடை வீடு சிறப்பு வாய்ந்ததாக இருப்பது போலவே கர்நாடக மாநிலத்திலையும் இங்கே இருக்கக்கூடிய குக்கி சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் வந்து சிறப்பு வாய்ந்ததாகவும் கொண்டாடப்படுவதாகவும் இருக்குது வினதாவின் மகனான கருடன் வந்து நாகங்களுக்கு துன்புறுத்தலை கொடுத்து வந்ததாகவும் அந்த நாகங்கள் எல்லாம் அச்சப்பட்டு வாசிகையோட இல்லை குமாரதாரா அப்படிங்கிற நதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூட குகையில் போய் தங்கிக்கிட்டதாகவும் அந்த குகையில் தங்கி சிவபெருமானை வந்து வேண்டி அவங்க வந்து தவம் இருந்ததாகவும் சிவபெருமான் வந்து அவங்க தவத்தில் மெச்சி அவங்களுக்கு காட்சி கொடுத்து தனது மகனான சுப்பிரமணியரிடம் போய் உங்களோட குறைகளை கூறுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால நாகங்கள் எல்லாமே குமரதாரா நதியில் நீராடி சுப்பிரமணியரை வந்து வழிபாடு செஞ்சிட்ருந்தாங்க இதனால் மனம் மகிழ்ந்த சுப்பிரமணியரும் கருடர்கிட்ட இருந்து நாகங்களை காப்பாற்றினார் அதனால் பார்த்தீங்கன்னா நாகர்களின் தலைவியான வாசுகி முருகருக்கும் குடையாக மாறினாங்க இது பார்த்திங்கன்னா கந்த புராணத்தில் தீர்த்த சேத்ரா மகிமணி ரூபன அத்தியாயத்தில் இந்த தளத்தை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க முருகப்பெருமான் கொடிய அரக்கர்களான சூரபதுமன் தாரகாசுரனை அழிச்சதுக்கப்புறமா தன்னோட கையில் இருந்த வேலில் இருந்த இரத்தக்கரையை கழுவுறதுக்கு இந்த நதிக்கு வந்ததாகவும் கூறப்படுது அது மட்டும் இல்லாமல் பரசுராமர் வந்து தனது தாயை கொன்ற பாவம் நீங்க இங்கே வந்து இந்த நதியில் நீராடினாருன்னு சொல்லப்படுது வாசுகிக்கு வந்து முருகன் அபயம் அளித்ததால ராகுகேது தோஷம் உள்ளவர்கள் வந்து இந்த தளத்திற்கு வந்து நீராடினா பரிகாரமாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முன்ஜென்ம தோஷம் பிரம்மகத்தி தோஷம் பித்ரு தோஷம் இருக்கிறவங்க இங்கே வந்து பரிகாரம் செய்யறாங்க தோல் நோய் வயிற்று வலி மனநோய் உள்ளவர்களும் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராகு அம்சமான செவ்வாய் லக்னம் அஞ்சு ஒம்போதுக்குரிய இடத்திலோ அல்லது ராகு லக்னம் வந்து அஞ்சு ஒம்பதுக்குரிய இடத்துல இருந்தாலோ செவ்வாய் நின்ற நட்சத்திரம் ராகுவாக இருந்தாவோ அல்லது ராகு நின்ற நட்சத்திரம் செவ்வாயாக இருந்தாலோ செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் சரி கேது தோஷமாக இருந்தாலும் சரி குழந்த வேணும் கல்யாணம் வேணும் அப்படி நிறையா பேர் வந்து வேண்டுதலுக்காக இருக்கக்கூடிய நம்ம குக்கி சுப்பிரமணிய சுவாமியை வந்து தரிசிச்சிட்டு போறாங்க இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து இந்த கோவில செவ்வாய் ராகுகேது ஸ்தலமா சொல்லி சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய முருகருக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது கால பூஜை நடைபெற்று வருது காலையில் கோ பூஜையும் மதிய உச்சிக்கால பூஜையும் மாலையில் சாயரட்ச பூஜையும் செய்கிறாங்க இந்த மூணு பூஜை மட்டும் கேரள தாந்திரீகர்கள் மூலமாக வந்து செய்யப்படுது மற்ற எல்லா பூஜையும் பார்த்திங்கன்னா அர்ச்சகர்கள் மூலமாகவே செய்கிறாங்க நீங்களும் கர்நாடகா வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட முருகர் சுப்பிரமணியரை பார்த்துட்டு வாங்க நான் சிறு வயதிலிருந்தே இவர் மீது தீரா காதல் கொண்டதால் எனக்கு இவரை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே இப்படி ஒரு முருகர் டெம்பிள் இருக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியாதுங்க சிமோக ஹோட்டலில் தங்கியிருக்கும்போது தான் அங்கே சொன்னாங்க இப்படி ஒரு சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் வீடியோ பார்க்குறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்குமே சுப்பிரமணிய சுவாமியோட அருளும் ஆசிர்வாதமும் கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல்